ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின் டிலெமன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவுமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நாங்களும் பயங்கர பிஸியாக இருக்கோம் இன்றைக்கி காலையில். ஏன்னா வந்து இந்தியா கிளம்பணும் இல்லையா, அதனால் ஸோ வந்து காலையில் பெருசாக சமையல் அதுவும் பண்ணலை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நாங்கள் நேற்றுக்கே கடையிலேருந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் இந்த கிரசாண்ட் இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ அப்படியே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தைவானீஸ் ஸ்வீட் பன் அண்ட் காஃபி இதை சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளம்பணும். நாங்கள் வந்து இன்றைக்கி ஏர் ஃப்ரான்ஸ் ஏர்லைன்ஸில் கிளம்புறோம். அதில் வந்து பர் பர்சனுக்கு வந்து 2 செக்இன் லக்கேஜ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஈச் லக்கேஜ் வந்து 50 LBs. அது போக வந்து உங்களுடைய கேபின் லக்கேஜ் வந்து நீங்கள் கையில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இனி வந்து லக்கேஜ் எல்லாம் அப்படியே வந்து காரில் எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். எங்களுக்கு வந்து 2:45 ஃப்ளைட்டு, பட் ஆனால் வந்து இன்டர்நேஷ்னல்ங்கிறனால வந்து ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடியே வந்து அங்கே செக்இன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து சீந்த ஏர்போர்ட்டில் போய் இப்போ பேசிக்கிட்டே இருந்தால் வந்து ரொம்ப லேட் ஆயிரும். அங்கே டிராஃபிக் வேறு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இங்கேருந்து ஏர்போர்ட் போகிறக்கே வந்து மோர் தென் 1.5 hours ஆகும். அதனால் வந்து கொஞ்சம் முன்னாடியே கிளம்புறது வந்து பெட்டர். ஸோ வந்து இப்போ நம்ம கிளம்பலாம். வந்து நம்மளுடைய சான் மெட்டியோ பிரிட்ஜ் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே சி பார்த்துக்கிட்டே போகலாம். ஓகே, அப்படியே வந்து நம்மளுடைய ஏர்போர்ட் வந்துட்டோம். இங்கேயே போட்டிருப்பாங்க டொமஸ்டிக் ஒரு சைடு இன்டர்நேஷ்னல் ஒரு சைடுன்னு. நீங்கள் டொமஸ்டிக்காக இன்டர்நேஷ்னலாம் பார்த்து கரெக்டாக உள்ளே போயிடுங்க, இல்லைன்னா அப்புறம் அதுலேயும் லேட் ஆயிரும். சான் ஃப்ரான்சிஸ்கோ ஏர்போர்ட் வந்துட்டோம். சான் ஃப்ரான்சிஸ்கோ ஏர்போர்ட் வந்து என்னுடைய ஃபேவரட்டான ஏர்போர்ட்னு நான் சொல்லுவேன். நாங்கள் வந்து இங்கே செல்ஃப் செக்இன் பண்ணிட்டோம். இப்போ செல்ஃப் செக்இன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பேகேஜ் ட்ராப்புக்கு போகலாம். இன்றைக்கி பேகேஜ் ட்ராப்பில் வந்து பெருசாக கூட்டம் ஒன்றும் இல்லை.
இப்போ வந்து ஆல்ரெடி வந்து 12:45 ஆயிடுச்சு. நாங்கள் 2 மணிக்கு வந்து செக்இன் சாரி போர்டிங் பண்ணோம். அதனால் வந்து சரி உள்ளே போய் சாப்பிட்றதுக்குள்ளே வந்து ரொம்ப லேட் ஆயிடும். அதனால் வந்து எதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் உள்ளே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ சாப்பிட்டு அடுத்தது வந்து நாங்கள் போர்டிங் பண்ணோம். செக்யூரிட்டி செக் முடிச்சிட்டோம். செக்யூரிட்டி செக்கில் வந்து இந்த வாட்டி பயங்கரமாக படுத்திட்டாங்க. என்னென்னா நம்மளுக்கு ரொம்ப பண்ணுறாங்க, ஹேர் பின்னுலேருந்து எல்லாத்தையும் கழட்டி வளையல் ஹேர் பின் எல்லாத்தையும் கழட்டி அந்த பாக்ஸில் போடுறாங்க. இந்த மாதிரி போட வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது இந்த பெல்ட்டு ஷூஸ் இந்த மாதிரி ஸ்டஃப் மட்டும் கழட்டி, அப்புறம் ஃபோன் இந்த மாதிரி வாட்சஸ் இந்த மாதிரி ஸ்டஃப் மட்டும் போட்டால் போதும். சும்மா எல்லாத்தையும் எல்லாம் ஜுவல்லரியெல்லாம் கழட்டி போடணும்னு ஒரு அவசியம் கிடையாது. ஒருத்தர் கழட்டி போட ஆரம்பிச்சு எல்லாரும் வேறு கழட்டி ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு. அவ்வளோதான், இனி வந்து அப்படியே கீழே போய் கேட் நம்பர் பார்த்து போய் உட்கார சான்ஃப்ரான்சிஸ்கோ டு சென்னையோடைய சென்னை ட்ரிப்போட ஃபஸ்ட் லெக் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டுக்கு போனேன். கேட்டுக்கு போனால் வந்து இன்னும் ஃப்ளைட் போர்டிங் பண்ணுறப்ப வந்து இன்னும் 30 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து அதை 30 மினிட்ஸ் வந்து நம்ம இன்னும் வெயிட் பண்ண வேண்டியதுதான். ஆல்ரெடி வந்து இந்தியா போகிறதுக்கு வந்து எனக்கு ஒரு 20 hours ஆகும். ஸோ இதில் வந்து இங்கே 30 minutes அங்கே 2 hours லேட் ஆச்சுன்னா வந்து அவ்வளோதான் ரெண்டு கால்கியும் தெரியும். வந்து ஃப்ளைட்லேயே செட்டில் ஆயாச்சு. பட்டு டேக் ஆஃப் வந்து 2:45 சொன்னாங்க. பட் ஆனால் வந்து இப்போ வந்து மணி 3 மேலே ஆயிடுச்சு. ஸோ இன்னும் வந்து மக்கள் போர்டிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ லெட்ஸ் சீ எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ஃப்ளைட்டில் இருந்து லேட் இல்லையா, நான் வந்து டெஃபினட்டாக எனக்கு வந்து டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்மளுக்கும் போர் அடிக்குது. ஸோ நம்ம வந்து என்ன படம் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம பார்க்குற மாதிரி கமல் மூவி இருக்குது, விக்ரம் படம் இருக்குது. இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம ஜாலியாக உட்காந்து படம் பார்க்க வேண்டியதான். ஸோ நம்ம ஃப்ளைட்டுக்கு முன்னாடி இன்னும் 2 flights இருக்குது. அந்த 2 flights எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம போக முடியும். ஸோ நம்ம லைனில் இருக்கோம். டைம் வந்து 5:00 ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து நம்மளுக்கு மீல் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பெஸ்ட்டு நீங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே வர்றப்ப வந்து எதாவது சாப்பிட்டு வந்துடுறது பெட்டர். லஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்குள்ளே மெயின் மீலில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து தால் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் தால், அப்புறம் வந்து பாஸ்மதி ரைஸ், அப்புறம் வந்து ஒரு சப்ஜி மாதிரி எதை கொடுத்துருக்காங்க, அது என்ன சப்ஜின்னு தெரியல. இது வந்து நம்மளுடைய மூங் தால். மூங் தால் வந்து இன்னும் கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது. ஸோ வந்து இன்றைக்கி நான் அந்த சப்ஜியும் ரைஸும் தான் வச்சு சாப்பிட போகிறேன். பேக்கிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ட்ரேயில் வந்து ட்ரேலிருந்து அந்த பாக்ஸஸ் சின்ன பாக்ஸஸ்லாம் வந்து அப்படியே நழுவாமல் இருக்கிறதுக்காக ரேப்பிங் பேப்பர் போட்டு நல்லா சுற்றி கீழே அப்படியே ஸ்டிக் பண்ண மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ இட்ஸ் குட், அட்லீஸ்ட் வந்து இது ஸ்லைட் ஆகாமல் இருக்கும். வெள்ளரிக்காய் சாலட், அப்புறம் அதுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ட்ரெஸ்ஸிங் ரொம்ப நல்லாவே இருந்தது.
ட்ரிப்போடைய ஃபஸ்ட் லெக்கோட ஸ்டாப் ஓவர் எங்கேன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.